Hello viewers, welcome back to ROM Solution. Today in the video, we will talk about simple tips. Ctrl+Alt+Del disable பண்றது Ctrl+Alt+Del நீங்க press பண்ணும்போது அது work ஆகாம இருக்க அதை எப்படி disable பண்றது ஒரு simple tips தான். அதுக்கு நீங்க first நீங்க Windowsல search boxல நீங்க வந்து NET PL WIZ சும்மா லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த மாதிரி NET PL WIZ டைப் பண்ண அப்புறம் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். NET PL WIZ டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரன் கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அட்வான்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ரிக்வயர் யூசர்ஸ் டு ப்ரெஸ் Ctrl+Alt+Delete அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து அன்செக் பண்ணுங்கள். டிக் எடுத்து விட்ருங்க. டிக் எடுத்துட்ட அப்புறம் கீழே அப்ளை அண்ட் ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை அண்ட் ஓகே அன்செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அது முடிஞ்ச அப்புறம் திரும்பவும் சர்ச் பாக்ஸ் போயிட்டு லோக்கல் செக்யூரிட்டி பாலிசி டைப் பண்ணுங்கள். லோக்கல் செக்யூரிட்டி பாலிசி டைப் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லோக்கல் செக்யூரிட்டி பாலிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், செட்டிங்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸ் லோக்கல் செக்யூரிட்டி பாலிசி செட்டிங்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அது கீழே லோக்கல் பாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லோக்கல் பாலிசிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அந்த விண்டோவை கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ரைட் சைட் நீங்கள் ரோல் பண்ணுவாங்க. ரைட் சைட் நீங்கள் ரோல் பண்ணி வரும்போது இன்டராக்டிவ் லோகான் டு நாட் ரெக்யூர் Ctrl+Alt+Delete அந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்டராக்டிவ் லோகான் டு நாட் ரெக்யூர் Ctrl+Alt+Delete அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே அப்ளை அண்ட் ஓகே பட்டன் இருக்கும், கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச அப்புறம் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். Ctrl+Alt+Del நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகாது, டிசபிள் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன்.